ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெய்லரிங் பிஸ்னஸை பற்றி தான். டெய்லரிங் பிஸ்னஸ்னுடனே என்கிட்ட தையல் மிஷின் இல்லை, இது வரைக்கும் நான் தைச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம். இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இதில் நான் சொல்ல போகிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு 5,000-10,000 மட்டும்தான் செலவாகும், மொத்தமாக எல்லாத்தையுமே சேர்த்து. ஸோ அதனால் யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை வந்து எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிய வரும். இப்போ வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பிஸ்னஸ் யாருக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற உமன்ஸுக்கு செட் ஆகும். அதே மாதிரி வந்து பார்ட் டைம் ஜாப் நான் தேடிட்டுருக்கேன், பார்ட் டைம் ஏதாவது ஒர்க் பண்ணலான்ட்ருக்கேன், எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து, அதாவது தையல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல நம்மளுக்கு தேவையானது வந்து ஒரு தையல் மிஷின், அதுக்கப்புறம் வந்து தைக்கிறதுக்கான துணி, அதை மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி நம்ம சேல் பண்ண போகிறோம், என்ன வந்து நம்ம தைக்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தையல் மிஷினை வந்து எப்படி வாங்கலாம், எங்கே லோவஸ்ட்டு ப்ரைஸில் வந்து தையல் மிஷின் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக இப்போ பார்க்கலாம். தையல் மிஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. பழைய மாடலில் இருக்கிற பெரிய சைஸில், சின்ன சைஸில் உங்களுக்கு ஒரு 4,000-5,000 உங்களுக்கு வந்து தையல் மிஷின் கிடைக்குது. அது வந்து ஒரு சைனா மேக் அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு 10,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உஷா அப்படிங்கிற ப்ராண்டில் வந்து ஒரு நல்ல தையல் மிஷின் ஒன்று இருந்துச்சு, நான் பார்த்தேன். அதே மாதிரி நிறைய தையல் மிஷின்ஸ் இருக்குது. 12,000-15,000 போட்டிங்கன்னா ஒரு நல்ல தையல் மிஷினே உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்ட்ஸில் கூட வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நீங்கள் கற்றுக்க தான் போகிறீங்க. கற்றுக்கிட்டதுக்கப்புறமா வந்து இன்னுமே நிறையா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வர லாபத்திலிருந்து எடுத்து செலவு பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆரம்பத்தில் வந்து எவ்வளோ சீக்கிரமாக செலவு பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். ஸோ தையல் மிஷினுக்கு வந்து ரொம்ப அதிகமாக செலவு பண்ண வேண்டாம். எவ்வளோக்கு எவ்வளோ மினிமமாக உங்களுக்கு காஸ்ட்டு கம்மி பண்ணி முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நல்லா தையல் மிஷின் வாங்கிக்கலாம். இப்போ வந்து துணிக்கு வரலாம். நம்ம வந்து தைக்க போகிறது என்னன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம துணியை முதல் பர்ச்சேஸ் பண்ண முடியும். நம்ம எந்த மாதிரி மெட்டீரியல் தைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் நிறைய இடத்துல வந்து மாஸ்க் வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அப்போ மாஸ்க் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், மாஸ்க் தைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மேட்டு, வீட்டில் வெல்கம் மேட் போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மேட். அப்புறம் வந்து துணிப்பைகள் வந்து நம்ம தைக்கலாம். அப்புறம் கர்ச்சீஃப்ஸ் தைச்சு வைக்கலாம். அதுக்கப்புறம் இன்னுமே நிறையா இருக்குது. இதெல்லாமே நம்ம எதில் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு கிளாத்தில் பண்ண போகிறோம். வேஸ்ட் கிளாத் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே கம்மியான விலையில் வந்து கிடைக்குது. பனியன் வேஸ்ட், அதுக்கப்புறம் அதர் வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பூர், ஈரோடு, எங்கெல்லாம் கார்மெண்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாமே கண்டிப்பாக ரொம்பவே லோ ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நம்ம வாங்கிட்டு வந்து தான் பண்ண போகிறோம். அது வந்து அவங்க வந்து வேஸ்ட்டுக்கு தான் போடுவாங்க. எப்படி இருந்தாலும் அது வேஸ்ட்டுக்கு போகிறத வந்து நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே கம்மியான ரேட்டில் இருக்கும். ஆன்லைன்லேயே நிறைய இடத்துல அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் பண்ணிங்கனாலே தெரியும் எங்கெல்லாம் கார்மெண்ட்ஸில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து கேஜி கணக்கில் வெயிட்டு போட்டு நம்ம வாங்கிட்டு வந்து தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டிச் பண்ணுறதை நினச்சி யாருமே கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், ஏன்னா இது வந்து ரொம்பவுமே ஈஸியான முறையில் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது, மாஸ்க் எப்படி தைக்கிறது, அதுக்கப்புறம் துணிப்பைகள் எப்படி ரெடி பண்ணலாம், கர்ச்சீஃப்க்கு எந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ண முடியும் அப்படின்னு நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற துணிகள் வந்து மொத்தமாக தான் வாங்கணும். பனியன் வேஸ்ட், அப்புறம் வந்து அதர் வேஸ்ட்டு கிளாத்ஸு இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு அதில் வந்து எது எது செட் ஆகுமோ, ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பனியன் செய்கிறாங்கன்னா அதிலிருந்து கட் பண்ணி போட்ட வேஸ்ட்டு பீஸாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு எதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும், எதில் என்னென்ன தைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி தைக்க ஆரம்பிச்சிடலாம். கட்டிங் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காது, சிம்பிளாக ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் மாஸ்க் தைக்கிறீங்கன்னா மாஸ்க்கு வந்து ஒரே மாதிரி கட்டிங் தான் இருக்கும். அதே மாதிரி துணிப்பைக்கு எந்த மாதிரி தைக்கணுமோ அதே மாதிரி ஒரே மாதிரி கட்டிங் தான் இருக்கும். கர்ச்சீஃப்க்கு ஒரே ஸ்கொயர் தான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்லாம் இருக்காது. கட் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்க வேண்டிய மட்டும்தான் உங்களுக்கு பேலன்ஸாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணிக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குங்க. இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப அதிகமான அமௌண்ட்டெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
இப்போ நீங்கள் வாங்கிட்டு வர மெட்டீரியல்லையுமே சிலது வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வரீங்க, ஒரு டென் அந்த மாதிரி வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு அரை டென் இல்லைன்னா ஒரு டென் வாங்கிட்டு வரீங்க. வாங்கிட்டு வந்து அதை தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அதில் நீங்கள் மாஸ்க்குக்கோ இல்லை வந்து துணிப்பைக்கு இல்லைன்னா மேட்டுக்கு அப்புறம் வந்து நிறையா விஷயத்துக்கு அப்புறம் கர்ஷிஃப்க்கு இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணும்போது கட் பண்ணுவீங்க கண்டிப்பாக பீஸ். அந்த மாதிரி கட் பண்ணுற பீஸ் வந்து வேஸ்ட் ஆகும். அதையுமே நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக நிறையா விஷயத்துக்கு பயன்படுத்தலாம், தலகாணிக்கு பயன்படுத்தலாம், தலகாணிக்குள்ளே வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். டாய்ஸு நிறையா இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளேயெல்லாம் வச்சு தைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஏன்னா டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், பனியன் கிளாத் வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும், அதெல்லாம் வச்சு நம்ம டாய்ஸ் ரெடி பண்ண முடியும். இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒரு சின்ன சின்ன துணியை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப்லேயே. நீங்கள் அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், அதை வச்சு நிறைய மெட்டீரியல் ரெடி பண்ணுங்கள். இதில் வந்து முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ். இப்போ நம்ம ரெடி பண்ணுறதை வந்து எங்கே சேல்ஸ் பண்ணலாம், எப்படி சேல்ஸ் பண்ணலாம், வாங்குவாங்களா, இதிலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத பற்றி இப்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் மாஸ்க் ரெடி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், மாஸ்க் எங்கெல்லாம் நம்ம சேல் பண்ண முடியும், குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் மெடிக்கல் ஷாப்ஸில் வந்து நம்ம சேல் பண்ண முடியும், ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வந்து வாங்கிக்குவாங்க. மாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் மக்கள் அதிகமாக போகிற எல்லா இடத்துலையுமே மாஸ்க் வந்து சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் அங்கே போய் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க எடுத்துக்குவாங்க, அவங்களுக்கும் ஒரு அந்த கடைக்காரங்களுக்கும் ஒரு அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் நல்லா ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி மார்ஜின் வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். இது எங்கெல்லாம் விற்கலான்னு பார்த்தீங்கன்னா மளிகை கடை, ஃபேன்சி ஸ்டோர்ஸு, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸு, அதர் ஸ்டோர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ், நியர்பை ஷாப்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, மெடிக்கல் ஷாப்பு அப்படின்னு எல்லா இடத்துலையுமே விற்க முடியும். கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு நீங்கள் வந்து இருக்கிற இடத்துலையே வந்து மெயினாக இருக்குது, மக்கள் நிறைய பேர் வந்து போகிற இடமா இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்துலேயே கூட வச்சு விற்கலாம், இல்லைன்னா ரோடு சைடில் வச்சு விற்கலாம். அதனால் நிறைய சோர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை விற்கிறதுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் சேல்ஸ் பண்ணால் போதும். வாங்குறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க, டீலர்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்டையும் கூட கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்கிட்டு போய் உங்களுக்கு விற்று கொடுத்துருவாங்க. இதில் வந்து லாபம் ப்ராஃபிட் எந்த மாதிரி இருக்கும், நம்ம எந்த மாதிரி வச்சு விற்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மாஸ்க் 10 ரூபான்னு வச்சுக்கோங்க, அந்த மாஸ்க் நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து அந்த துணியோட காஸ்ட், அதுக்கப்புறம் நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதை கொண்டு போகிறதுக்கு கொண்டு வர்றதுக்காகிற செலவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா இருக்கும். உங்களுக்கு ஒரு லாபம் வந்து ஒரு மாஸ்க்குக்கு ஒரு 3 ரூபா வச்சுக்கோங்க, அதை விற்கிற கடைக்காரங்களுக்கு வந்து ஒரு 2 ரூபா லாபம் வச்சுக்கோங்க, மொத்தம் 10 ரூபா. உங்களுக்கு வந்து அதில் 30% உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களோட மார்ஜினாக இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ப்ராஃபிட் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் ரெடி பண்ணுற மற்ற ஐட்டங்களையும் வந்து நல்ல முறையில் சேல்ஸ் பண்ண முடியும். எல்லா கடைகள்லையுமே இது வாங்கிக்குவாங்க, ஏன்னா கர்ச்சீஃப் எங்கே வேணால் வச்சு விற்க முடியும். அதே மாதிரி துணிப்பைகள் வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே தேவைப்பட்டுருக்குது, கவர்மெண்ட் வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ் தடப்புனதுனால எல்லா பக்கமே துணிப்பைகள் வந்து அதிகமாக தேவைப்பட்டுக்கிட்டு இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத்லேருந்து துணிப்பை செஞ்சு சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஒவ்வொரு துணிப்பைக்கும் நீங்கள் வந்து விலையை வந்து மார்ஜினை நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம், ஏன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க உங்களுக்கு எடுத்துகிட்டு வரக்கு எவ்வளோ செலவாகுது, அதே மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் வந்து என்ன காஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்குதுங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து விலையை வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான், உங்களுக்கு வந்து இதில் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் கேளுங்கள், நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர வேறு ஏதாவது ஐடியாஸ் வேணுனாலும் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது இதில் வந்து நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து பேசிக்கான விஷயங்களை மட்டும் சொல்லணும்னு நினச்சேன், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், இதை பற்றி டீட்டெயில்டான வீடியோ வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ.